Cream, cream, steam. Cream, Bhuvaneshwariye namah. Cream, Bhuvaneshwariye namah. Oh. Bhadra chitra vidmahe. Kashta nishta mushtiye. Parva garva mantraye. Ayudham pratyakshayomi. Ayudham pratyakshayomi. कर्तव्यं विच्छेदयामि ॐ श्रीं ह्रीं ॐ श्रीं क्रीं ह्रीं क्लीं ऐं क्रीं क्लीं ऐं वज्रवैरोषणीये वज्रवैरोषणीये ॐ हुं बट् स्वाहा ॐ ॐ हुं बट् स्वाहा ॐ ॐ असैं सहरिं असैं ॐ असैं ईशगरि असैं त्रिपुर भैरव्ये स्वाहा ॐ त्रिपुर भैरव्ये स्वाहा ॐ ॐ धूम धूम धूमावती ॐ धूम धूम धूमावती टग टग ॐ टग टग ॐ ॐ श्री ऐं श्री नमो भगवती ॐ श्री ऐं श्री नमो भगवती उच्चिष्ट सांडाली मादंगेश्वरी उच्चिष्ट शांडाली मादंगेश्वरी सर्वजन वशंकरी स्वाहा ओम सर्वजन वशंकरी स्वागा ओम ओम श्रीम श्रीये नमः ओम श्रीम श्रीये नमः நான் பாடுபடுவேன் பிரம்மராட்சசா ஏன் சினத்தோடு காணப்படுகிறீர்கள் அழிவுக்கு அழிவு ஆரம்பமாகிவிட்டது என்ன சொல்கிறீர்கள் குருதேவா எல்லாம் கைமீறி போய்விட்டது எது நடக்கக்கூடாது என்று தடுத்து வந்தேனோ அது நடக்க துவங்கிவிட்டது தாங்கள் சொல்வதொன்றும் எனக்கு புரியவில்லையே தந்தைக்கே பிரணவ பொருள் சொன்ன அந்த தகப்பன் சாமி வேலனை கொண்டே நம்பி தசமகா மந்திரங்களை படிக்க வைத்து விட்டார் தடுத்து பார்த்தேன் தகர்த்து விட்டான் நான் போட்ட தடைகளை உடைத்து விட்டான் அந்த வேல்முருகன்
அப்படியா? அம்பாளின் முள்கட்டு அகற்றப்பட்டு விட்டது. அவள் மகிஷாசுர மர்த்தினியாக தோற்றமளிக்கிறாள். தசமகா வித்தியின் 10 சொரூபங்களையும் அவள் எடுத்து விட்டாள். அதன் விளைவு என்ன ஆகும்? வேலன் வாமாச்சாரத்தை கற்றுணர்ந்து போர் புரிய மாயாவி ரூபம் எடுக்க தகுதி பெற்று விட்டான். இனி அவன் சுலபமாக மானிட உருவில் அஷ்டமகா சித்திகளை கைவர பெற்று விடுவான். அஷ்டமகா சித்திகளை அவன் பெற்றுவிட்டால் தான் அவதரித்த நோக்கத்தை நிறைவேற்றிக் கொண்டு விடுவான். வாமாச்சாரம் அழிந்து போகும், சிஷ்டாச்சாரம் உயர்ந்துவிடும். கலியுகத்தில் கந்தனை நினைத்து வணங்கிய உடனே மனித துயரங்கள் மடிந்துவிடும், உலகம் சுபிக்ஷமாகிவிடும். அப்படி நடந்தால் நம்முடைய அழிவு அடுத்த கணமே நடந்துவிடும். படைப்புகளை நல்லவர் கெட்டவர் என்று தேவாசுர குணங்களால் பேதப்படுத்திய முறை தடைப்படும். பிரம்மதேவனின் கோபத்திற்கும் சாபத்திற்கும் நான் ஆளாக வேண்டி வரும். அதை தடுக்க வழியே இல்லையா? இப்போதே வேலனாக அவதரித்திருக்கும் முருகன் அஷ்டமகா சித்திகளை அடைய விடாமல் தடுத்தாக வேண்டும். அவன் அஷ்டமகா சித்திகளை பெறக்கூடாது, அதற்கு விடக்கூடாது. நான் விடமாட்டேன், விடமாட்டேன், விடமாட்டேன். வேலா, வேலா! ஐயோ, அம்மா தேடுறாளே, எங்க போனா ஏன் போனான்னு தொலைச்சு எடுப்பாளே. சீக்கிரம் போனா. வேலா, 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 வேலா! எங்க போனா இவன்? வேலா, வேலா! இவனை கட்டி காக்கிறதுக்குள்ள போதும் போதும் நாயிடுது. எங்க போயிட்டாவே? வேலா, வேலா! இங்க இருக்கேம்மா. எங்க போயிருந்த வேலா? எங்கேயும் போலே, இங்கதானே இருந்தேன். இவ்வளவு நேரமா தேடின, ஏன் ஒரு வார்த்தை கேக்கல? எதிரிலேயே இருக்கிறப்ப எதுக்கு தேடணும்? அம்மா கிட்டயே போய் சொல்றியா? இரு, உன்னை கால் வலிக்கிற வரைக்கும் கட்டி போடாத, நீ அடங்குவ. வாங்க. இல்ல, அப்படி வர வர நீ ரொம்பதான் மாலாயிட்ட. சொல்ற பேச்சு எதுவுமே கேக்குறது இல்ல. மாமனுக்கு கண்ணனாக நடந்ததெல்லாம் மருகனுக்கு, இந்த முருகனுக்கு வேலனாக நடக்கிறது. இப்படியே ஒரு மணி நேரம் இல்ல, அப்பதான் போய் சொல்றது தப்புன்னு உனக்கு புரியும். ஏன் சிரிக்கிற? என்ன கட்டதுக்கு கயறதுக்குமா? உன் பாசம் ஒண்ணு போதுமே. போதும், இப்படி பேசியே சமாளிச்சது போதும். முதல்ல சிரிச்சதுக்கு காரணம் சொல்லு. நான் சொன்னதோட உள்ள அர்த்தம் உனக்கு புரியலேன்னு நினைச்சேன், சிரிச்சேன். எங்க இருந்த, எங்க இருந்தேன்னு கேட்டியே, நான் எங்க இல்ல. என்ன நீ தேடின காலம் போய் நான் உன் கூடவே இருக்கிற காலம் வந்துடுச்சே. இன்னுமா அது புரியல? நீ மட்டுமா தேடுற, நீ மட்டுமா கூப்பிடுற? என் பெயரை சொல்லி கூப்பிடுற ஒவ்வொரு மனசும் என்ன தனக்கு தான் சொந்தம்னு நினைக்கிறப்ப நீ என்ன பாசத்தால கட்டுற, அஞ்ஞானத்தால துடிக்கிற. நான் உன்னை பாத்துக்கிறேனா இல்ல நீ என்ன பாத்துக்கிறியான்னு கூட புரியலையே உனக்கு. அத நினைச்சு சிரிச்சேன். உன்னை பொம்மையிலே பார்த்து கும்பிட்ட மனசு உன்னை தெய்வமா பார்க்க மறந்துடுதுப்பா. என்னோட தாய்மை உன்னை பிள்ளைய மட்டும்தான் பாக்குது. வேலா, என்ன மன்னிச்சிடுப்பா. ஐயோ, ஏன் உமா பிள்ளைய கட்டி போட்டிருக்க? அவன் என்ன தப்பு செஞ்சான்? அவன் எந்த தப்பும் பண்ணலம்மா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நிஜமாவே என்ன கட்டி போடுற வேலா? வேலா, பெங்களூர் சேங்ஷன் ஆயிடுச்சு, பிசினஸ் ஆரம்பிக்கலாம் நினைக்கிறப்ப
ஏதோ காரணம் சொல்லி லோன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம். நம்ம கொடுத்த பேப்பர்ல ஏதோ சந்தேகம் இருக்கு, மறுபரிசீலனை பண்ணனும்னு சொல்லிட்டாங்களாம். இதனால பிசினஸ் கைநழுவி போயிடுச்சுன்னு மேனேஜர் தகவல் கொடுத்தாருமா. ஒரு காலத்துல நான் தொட்டதெல்லாம் தொலைஞ்சிச்சு, வியாபாரம் ஓகோன்னு இருந்துச்சு. பெண் பாவம் பொல்லாததுன்னு சும்மாவா சொன்னாங்க. நான் என் புள்ள பேச்ச கேட்டுக்கிட்டு ஒத்தி கேட்டு போய் உமாவுக்கு செஞ்ச பாவத்துக்கு இன்னும் என்னெல்லாம் கஷ்டமும் நஷ்டமும் அனுபவிக்க வேண்டி இருக்குமோ தெரியல. தாயும் குழந்தையும் எங்க நிர்கதியா இருக்காங்களோ அதோட பலன்தான். அதே மாதிரி நானும் இங்க நிர்கதியா இருக்கேன். அம்மா, எத்தனையோ கஷ்டங்களை சமாளிச்சுங்க நீங்க. இப்ப தனியா இருக்கிறதுனாலதான் புத்திக்கு ஓட்டம் இல்லாம மனசு கவலைப்படுறீங்க. ஒண்ணு பண்ணுங்கம்மா, அமெரிக்காவில இருந்து சிவா தம்பி வரவழிங்க. அவர் கொஞ்ச நாள் உங்க கூட இருந்தா மனசுக்கு ஆறுதலா இருக்குமா. அவனாவது வர்றதாவது அவனை பத்தி உனக்கு தெரியாதா கிச்சா? அவனுக்கு என் மேல கோபம். சௌந்தர்யாவ அவனுக்கு நான் கட்டி வைக்கலன்னு என் மேல கோபம். உமாவை பத்தி நான் பூரணமா தெரிஞ்சுக்காம எப்படி ஒரு முடிவு எடுக்க முடியும்? அத அவன் புரிஞ்சுக்காம நான் என்னவோ இவன் சௌந்தர்யாவை கட்டிக்கிறதுக்கு தடையா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு அமெரிக்கா போயிட்டான். போனவருக்கு அம்மா மேல முன்ன மாதிரி பாசம் இருந்திருந்தா ஒரு தடவையாவது என்ன வந்து பாத்துருப்பான்ல. வருவா, நிச்சயம் வருவா. 5 வருஷமா இங்க வராதவன் கண்டிப்பா வருவான். நான் கண்ண மூடினதுக்கு அப்புறம் கண்டிப்பா வருவான். ஏமா என்னமா பேசுறீங்க? எல்லா காலத்தின் கொடுமையம்மா. நம்ம இடையில அந்த முருகனை நம்பாம போனதுனாலதான் நம்ம குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம்மா. பழையபடி விடாப்படியா அந்த முருகனை கும்பிடுங்கம்மா. யாம இருக்க பயமேன்னு தைரியம் சொல்ற அந்த கடவுள் முருகன் தன்னை நம்பினவங்கள கைவிட்டுதே இல்லம்மா. ஐயா, ஐயா, யாரு? நான் முருகன் கோவில்களுக்கு ஊர் ஊரா ஸ்தல யாத்திரை போய்கிட்டு இருக்கேன். இருட்டிடுச்சு. இன்னைக்கு ராத்திரி உங்க வீட்டு திண்ணையில படுத்து உறங்க அனுமதி தரணும். உங்களை பார்த்தா அந்த அவ்வை பாட்டியை பார்க்கற மாதிரியே என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஸ்தல யாத்திரை போற நீங்க என் வீட்டுல தங்குறது நான் செஞ்ச பாக்கியம். வாங்க வீட்டுக்குள்ளேயே போய் தங்கிக்கலாம். ரொம்ப நன்றிப்பா. வாங்கம்மா. அபிராமி, அபிராமி, நான் இங்கே தானே இருக்கேன். ஐயோ, உங்க பேரு அபிராமியா? மன்னிக்கணும், நான் என் மனைவிய கூப்பிட்டேன். என்னங்க? இவதான் என் மனைவி. உங்களுக்கு பேர் சொல்ல வேண்டியதில்ல. இது என் பொண்ணு தேன்மொழி. நமஸ்காரம் பண்ணிக்கமா. வணக்கம். நல்லா இருங்க. தேன்மொழி, பாட்டி படுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுமா? சரிப்பா. உட்காருங்க. அம்மாவுக்கு எந்த ஊரு? யாதும் ஊரே யாவரும் கேளீர். எங்கெல்லாம் முருகாங்கிற மூன்றெழுத்து உச்சரிக்கப்படுதோ அதெல்லாம் என் ஊரு. இருக்கிறது மயிலாடுஞ்சோலை, செய்யறது தவ யாத்திரை. முருகன் கோவில் எந்த ஊர்ல இருந்தாலும் அங்கே என் பாதமும் பார்வையும் படணும்னு சங்கல்ப யாத்திரை செய்யறேன். அதுல ஒரு சுயநலம் கலந்துருக்கு. ஏதாவது ஒரு ஊர்ல என் பேரன் வேலனை பார்க்க மாட்டோமான்னு ஏங்கிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு அலையிறேன்ப்பா. நீங்க வேலை இல்லாம பார்க்க துடிக்கிறீங்க, ஆனா நாங்க வேலை இருந்தும் பார்க்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன சொல்றப்பா, புரியுறாப்புல சொல்லு. ஆமா பாட்டி, 30 வருஷத்துக்கு முன்னால இந்த கோயில் திருவிழாவில் ஏற்பட்ட குழப்பத்தினால கோர்ட்டு வரைக்கும் போயிடுச்சு. கோயில் யாருக்கு சொந்தம்னு ஊர் 2 பட்டு கேஸ் போட்டு கடைசியா இந்த ஊருக்கு தான் சொந்தம்னு தீர்ப்பாயிடுச்சு. ஊரே சந்தோஷப்பட்டு பூட்டின கோயில திறக்கணும்னு போனோம், ஆனா திறக்க முடியல. இடிக்கவும் உத்தரவு இல்ல. அதனால இன்னைக்கு வரைக்கும்
வாசலுக்கு வெளியில தான் பூஜை புனஸ்காரம் எல்லாம் நடக்குது. முருகா, இதுவும் உன்னுடைய திருவிளையாடலா? அப்பா, தெய்வம் எல்லாருக்கும் சொந்தம். யாருக்கும் வேதா பேதம் இல்லாம பொதுவானது. அதை யாரும் தனக்கு மட்டும்தான் சொந்தம்னு உரிமை கொண்டாட முடியாது, கொண்டாடவும் கூடாது. கோயில், குளம், சத்திரம், கோவில் யானை, இதெல்லாம் பொதுவானது. முருகங்கிட்ட போய் ஊரு நாடு மொழின்னு பாகுபாடு பார்த்து உரிமை கொண்டாடினா சும்மா இருப்பானா? நீங்க அந்த ஊர் ஜனங்களை கோவிலுக்கு வந்து அவனை பார்க்க அனுமதிக்கல, அவனை நீங்க பார்க்க அனுமதிக்கல. வாசல் கதவை சாத்திக்கிட்டு பார்க்க மாட்டேன்னு வம்பு பண்றான். பகைய மறந்து ரெண்டு ஊர் ஜனங்களையும் கோவிலுக்கு வர சொல்லு. நான் என் அப்ப முருகனை கெஞ்சி கூத்தாடி கதவை திறக்க வைக்கிறேன். சௌந்தர்யா, ஏமா இப்படி இருக்க? மனசு உடைஞ்சி நீ இப்படி நடப்பணமா வாழ்றத பார்த்து எங்களால பொறுத்துக்க முடியலம்மா. உன்னை இப்படி பார்க்கவா நாங்க அரும்பாடுபட்டு வளர்த்தோம். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? நான் முத முதல்ல சிவாவை சந்திச்சு என் மனச பறிகொடுத்த நாள். நீ ஏமா உன் மனச போட்டு சித்திரவதை பண்ணிக்கிற? இப்ப சொல்ற கேட்டுக்கோ, எங்களுக்கு நீ தான் முக்கியம், உன்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம். 5 வருஷமா நீ இப்படி ஆனதுக்கு யார் காரணம்? அந்த சிவாவுடைய அம்மா தான் முழு முதற் காரணம். அதுக்கான தண்டனைய எங்களுக்கு ஏமா தர? ஏன் உன்னை இப்படி பார்த்து பார்த்து எங்களை துடிக்க வைக்கிற? நானே படியேறி போய் உனக்கு சிவாவை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்டேன். ஆனா அடுத்த நாள் அந்த அம்மா சிவாவை அமெரிக்காவுக்கு அனுப்பிட்டாங்க. அந்த அம்மா செஞ்சாங்க சரி, அவனுக்கு எங்க போச்சு புத்தி? அவனுக்கு உண்மையிலே உன் மேல பிரியம் இருந்திருந்தா பேசிருக்க மாட்டானா? போன்ல பேசல, லெட்டர் போடல, ஏன் ஒரு இமெயில் கூட கிடையாது. உன் அளவுக்கு அவனுக்கு ஈடுபாடோ இன்டிமேசி இல்லையாமா? நீங்க என்னதான் எனக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணாலும் என்னால சிவாவை மறக்க முடியாது. எனக்கு சிவா வேணும். அதுக்கு நாங்க என்ன செய்யணும்னு சொல்லு, செய்யறோம். அவன் திரும்பி வந்துட்டானா நடந்ததெல்லாம் மறந்துட்டு எங்களை மன்னிச்சிட்டு எங்க தங்கச்சிய கல்யாணம் கட்டிக்கப்பான்னு அவன் கால விழுறதுக்கு கூட நாங்க தயாரா இருக்கோம். ஆனா அவன் வரலையே. வருவான். அவங்க அம்மா செத்தா கண்டிப்பா வருவான். ஏற்பாடு பண்ணுங்க. அந்த மீனாட்சி சாகணும், சிவா எனக்கு கிடைக்கணும். இந்த கிழவி வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து ஆண்டவனை தரிசிக்கிறதுக்காக ரெண்டு ஊர் ஜனங்களும் ஒண்ணு சேர்ந்திருக்கிறத பார்க்கும் பொழுது சந்தோஷமா இருக்கு. ஆண்டவன் மேல உங்களுக்குள்ள ஈடுபாடு உங்க பகைய மறக்க வச்சிருக்கு. ஆண்டவன் கொடுத்த எல்லாத்தையும் உனக்கு சொந்தம் எனக்கு சொந்தம்னு பிரிச்சு நாம கடைசியா அவனையே பிரிச்சு பார்த்ததன் விளைவுதான் இத்தனை காலமா தன்னை யாருமே பார்க்க வர வேண்டாம்னு கதவை மூடி வச்சுட்டோம். மெய்யுருகி ஒத்துமையா இருப்போம்னு பிரார்த்தனை பண்ணுங்க. என் முருகன் மனமிறங்குவான், கதவை திறந்து விடுவான். ரெண்டு ஊர் குருக்களும் ஒன்னா சேர்ந்து பூஜையை ஆரம்பிங்க. ஓம் ஸ்கந்தாய நமஹ, ஓம் குஹாய நமஹ, ஓம் கண்ணுகாய நமஹ, ஓம் வாரணேஸ்வரசுதாய நமஹ, ஓம் பிரபவே நமஹ,
ஓம் மிங்களா நமஹ முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு நமஹ ஞானவேல் முருகனுக்கு கந்தவேல் முருகனுக்கு ரெண்டு ஊர் ஜனங்களும் சேர்ந்து கதவை திறங்க சரி அம்மா வீரவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு பாட்டி முடியல ரொம்ப நாள் ஆயிடுச்சுல இறுகி கிடக்குன்னு நினைக்கிறேன் இடிச்சு வேணா பாக்கலாமா கோவில் வாசலை இடிக்கிறது மகா பாவம் நீங்க நகருங்க நான் திறக்க வைக்கிறேன் ஆறுமுகத்தரசே ஐயா உனையன்றி வேறு முகம் அறியும் வேலவனே நீருமுகத்து எந்தாயே இடர்களைவாய் தாழ்த்திரவாய் கந்தா நின் பாதமே கதி துதிப்பார்க்கு பல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சிற்பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதி தோங்கும் நிஷ்டையும் கை கூடும் நீ மலரருள் கல்தர் சட்டி கவசம் தனி அமரரிட தீர அமரம் புரிந்த குமரநடி நெஞ்சே குறி முருகா